ஃபேன்ஸோட காலில் சூர்யா விழுந்திருக்காரு. சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ தானா சேர்ந்த கூட்டம் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பயங்கர பிஸியாக இருக்காரு. ஒரு பக்கம் சென்னை, இன்னொரு பக்கம் கொச்சின், இந்த மாதிரி மாறி மாறி பல ஸ்டேட்டில் ப்ரொமோஷன் வேலையில் பயங்கர பிஸியாக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷனில் பயங்கர பிஸியாக இருக்கும்போது ரசிகர்கள் கூட சேர்ந்து அவங்கள மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்படி கொச்சினில் பல ரசிகர்களை மீட் பண்ணும்போது சொடக்கு சாங் நம்ம சூர்யா சூப்பர்பா டான்ஸும் ஆடியிருக்காரு. ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சென்னையிலும் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் பல ஃபேன்ஸ் மேடைக்கு வந்து சூர்யாவோட காலில் விழுந்திருக்காங்க. அப்படி ஒரு ஃபேன் சூர்யாவோட காலில் விழும்போது சூர்யாவும் அந்த ஃபேனோட காலில் மறுபடியும் விழுந்திருக்காரு. இதுக்கு ரீசனாக அவர் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு எப்போவுமே மற்றவங்களுடைய காலில் விழணும் அப்படின்ற பழக்கமே பிடிக்காதான். இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத புரிய வைக்க தான் அவரும் அந்த ஃபேனுடைய காலில் விழுந்திருக்காரு. காலில் விழுற மாதிரி சில விஷயங்களை யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயலுக்கு நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பொங்கல் ரேஸில் இருக்கிற இன்னொரு படம் தான் ஸ்கெச். விக்ரம், தமனா, சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஸ்கெச் படத்தை விஜய் சந்தர் டிரெக்ஷன் பண்ணியிருக்காரு. விக்ரமும் தமனாவும் ஸ்கெட்ச் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக கொச்சி போயிருக்காங்க. அப்போது நிறைய ஃபேன்ஸ் சூழ்ந்துக்கிட்டதுனால அந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிருக்கு. பொங்கலுக்கு வெளிவர படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வல் படத்தை எடுக்கிறது தாங்க. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பேஸ் பண்ணி அந்த படத்துடைய அடுத்தடுத்த பார்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் சசிகுமார் நடிச்ச நாடோடிகள் படத்துடைய பார்ட் 2வையும் எடுக்க போறாங்க. நாடோடிகள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரகனி தான் டிரெக்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் மைக்கேல் ராயப்பன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ எடுக்க போற இந்த பார்ட் 2வை சமுத்திரகனி டிரெக்ட் பண்றது மட்டும் இல்லாம அவரு ப்ரொடியூஸும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சசிகுமாருக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா எந்த படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகல. லாஸ்டா வந்த கொடிவீரன் கூட பாத்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. சோ உடனடியா ஒரு வெற்றி படம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. சோ அதனால இந்த காம்போ இப்ப மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாடோடிகள், போராளி இந்த படங்கள்லாம் சமுத்திரக்கனியும் சசிகுமாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சோ இது அவங்களுடைய காம்பினேஷன்ல வர மூணாவது படம். இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சாமி 2, சண்டைக்கோழி 2, நாடோடிகள் 2, இந்த மாதிரி பல படங்களை பார்ட் 2 எடுக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டான எந்த படத்தை நீங்கள் பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.